சதி ஆலோசனை. ஒரு காட்டுக்குள்ள காக்காவும் குருவியும் ரொம்ப நட்போட இருந்துச்சு. அது கஷ்ட நேரங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் அவங்கவுங்க குழந்தைய மாறி மாறி ரொம்ப அன்பா பாத்துக்குவாங்க. ஒரு நாள் காக்காயும் குருவியும் உரையாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கிளி அவங்கள பார்த்து பறந்துகிட்டு வந்துச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப பயத்தோட அந்த இடத்துக்கு வந்துச்சு. என்னாச்சு நண்பா, எங்கிருந்து இப்படி பயந்து போய் வர? ஆமா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? எங்க குடும்பத்தில இருந்து தெரியாம வெளியில போய் வேட்டைக்காரன் கண்ணுல பட்டுட்டேன். அவன் என் பின்னாடியே துரத்திட்டு வந்தான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வழி தவறி எங்கேயோ போய் நான் பறந்து வரும்போது உங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்தேன். நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். கண்டிப்பா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு காக்காயும் குருவியும் கிளிக்கு ஆதரவு கொடுத்துச்சு. திரும்ப அதோட வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாததுனால காக்கா குருவியோட சேர்ந்து அந்த கிளி அங்கேயே இருந்து அது ரெண்டுக்கும் நல்ல நண்பனா இருந்துச்சு. காக்காய்க்கும் குருவிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நல்ல நட்பை பார்த்து அதனால பொறுத்துக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அதுங்க மேல பொறாம வர ஆரம்பிச்சது. எப்படியாவது காக்காயும் குருவியும் நம்ம பிரிச்சே ஆகணும்னு கிளி யோசிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் காக்கா உணவுக்காக வெளியில பறந்து போன நேரத்துல குருவி கிட்ட, தோழி நீ எதுக்காக காக்கா கிட்ட அவ்வளவு நட்போட இருக்க? அதுக்கு அவ்வளவு இடம் கொடுக்கற? எதுக்காக அதை அவ்வளவு மதிக்கிற? அதோட அழக பத்தி நீ எப்போவாது யோசிச்சு பாத்திருக்கியா? செத்து போன கெட்டு போன இறைச்சிகளை அது சாப்பிடுது. அத பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. ஒருவேளை அது யார் தலையாவது தொட்டுட்டா அத அபசகுனம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, செத்து போனவங்களுக்கு பிண்டமா வைக்கிறத எடுத்துட்டு வந்து உன் குழந்தைங்களுக்கு உணவா கொடுக்கறத நான் நிறைய தடவை பாத்திருக்கேன். நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா அப்படின்னு கிளி சொல்லுச்சு. அது சொன்னதை கேட்டு குருவி பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. நீ சொல்றது உண்மைதான், நான் வந்து இத்தனை நாளா காக்காய் பத்தி இப்படி எல்லாம் யோசிக்கவே இல்ல. அதுவும் அது மூஞ்சியும் அதோட நட்பா இருந்துட்டேன் பாரு. உன்ன மாதிரி அழகா இருக்கிறவங்களோட நட்பு வளர்த்தா எனக்கு இன்னும் மரியாதை அதிகரிக்கும். அது நினைச்சது நடந்துருச்சுன்னு கிளி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. காக்காவுக்கு கிளியும் குருவியும் நடந்துக்கிறதுல ஏதோ விசாரம் தெரிஞ்சது. நண்பர்களே, என்னாலயும் என் குழந்தைங்கனாலயும் உங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டிருந்தா மன்னிச்சிருங்க. நான் இங்க பக்கத்துல ஒரு சின்ன கூடு கட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் என் குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். சரி, உன் இஷ்டம் நண்பா அப்படின்னு கிளியும் குருவியும் சொல்லுச்சு. காக்கா அவங்கள விட்டு விலகி போனதுனால கிளியும் குருவியும் விருந்து சாப்பிட்டு கொண்டாடினாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் ஓடுச்சு. ஒரு வேட்டைக்காரன் கிளிய பிடிக்க முயற்சி பண்றத காக்கா பாக்குது. காக்கா ரொம்ப பதட்டத்தோட கிளிய எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க செத்து போன பாம்பு காக்கா கண்ணுல படுது. அதை பட்டுன்னு வாயில கவிட்டு வந்து வேட்டைக்கார மேல தூக்கி போடுது. தப்பிச்சு போயிடு நண்பா, ஆபத்து ஆபத்து அப்படின்னு சத்தமா காக்கா கத்துச்சு. நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்த கிளி ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுச்சு. அது பறந்துகிட்டு வந்து காக்கா காலில் விழுந்து, என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப அழகின்ற திமிர்ல எனக்கு தங்க இடம் கொடுத்த உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் செஞ்சுட்டேன். அந்யோன்யமா இருந்த உங்க நட்பை பொறாமப்பட்டு பிரிச்சுட்டேன். ஆனா நீ என் உயிரை காப்பாத்திருக்க, இந்த நன்றியை நான் எப்படி தீக்க போறேன்னு தெரியல. தப்பு செஞ்சவங்க உணர்ந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். நான் மனப்பூர்வமா உன்னை மன்னிக்கிறேன். நடந்த விஷயங்களெல்லாம் மறந்துட்டு நம்ம நல்ல நண்பர்களா இருப்போம் அப்படின்னு மூணு பறவைகளும் ஒன்னு சேர்ந்துருது.